ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பாய் பேபியோட நம்ம வந்து ப்ரீத்திங் மூமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறமா பாடி மூமெண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அது வந்து உமிநீர் ஓட்டம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து அதை பற்றி தான் நான் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கேனிங் வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணக்கூடாது, இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபிசியோலாஜிக்கல் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபிட்டலா ப்ரீத்திங் மூமெண்ட் 2, அப்புறம் ஃபிட்டலா பாடி மூமெண்ட் 2 கொடுத்துருக்காங்க, ஃபிட்டலா டோனிஸ் 2 கொடுத்துருக்காங்க, அனமோட்டிக் ஃப்ளோயட் வால்யூமிஸ் 2 கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் 8x8 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓமினியர் வாட்டரோட வேல்யூ. ஸோ இது வந்து பேபி மூமெண்ட்டு ப்ரீத்திங் லெவலோட வேல்யூ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் ரேட் வந்து என்னோடய பையனுக்கு வந்து 155 BPM கொடுது. அப்புறமா வந்து ப்ளசன்ட் ஐஸ் போஸ்டீரியர் இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா செகண்ட் மெச்சூரிட்டி லோயர் செக்மெண்ட் இது இஸ் ஃப்ரீ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா செகண்ட் மெச்சூரிட்டி லோயர் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா அன்பிலியபிள் கார்டு இஸ் 3 விசுவலைஸ்ட். ஸோ வேவ் ஃபார்ம் அண்ட் ஏ டோப்ளர் இண்டிகேசர்ஸ் ஆர் வித்தின் ஏ நார்மல் லிமிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா லிக்வைர் வால்யூம் இஸ் அடிக்வேட் ஏஎஃப்ஐ 14.1 CMSN கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் விட்டு பண்ண கூட. ஸோ பாருங்கள் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த இங்கே தான் வந்து ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணுவாங்க. ஃபிட்டலா கார்டியாக் ஆக்டிவிட்டீஸ் ப்ரீத்திங் அண்ட் லிம்ஸ் மூமெண்ட்ஸ் ஆர் ஆஸ் வெல் சீன். நம்மளுக்கு வந்து மூமெண்ட்ஸு ப்ரீத்திங் வந்து நல்லாவே தெரிஞ்சுன்னு இருக்கு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்களாக்கா ஃபிட்டலா இன்ட்ரிகேரம் இஸ் நார்மல் சிட்டர்ஸ் சொலித் நோட்டட் அண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டலா ஸ்பேன் கிட்னிஸ் அண்ட் யூரினரி பிளண்டர் ஆர் நார்மல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களாக்கா இது வந்து இந்த ஸ்கேனிங்க்கு வந்து நம்ம வந்து யூரின் நம்ம நல்லா தண்ணி குடிச்சிட்டு இல்லை ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போனோம் அது வந்து அப்போ தான் வந்து அந்த யூரின் நம்மளுக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைமில் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கேன் எடுப்பாங்க. ஸோ இல்லைனா வந்து சரியாக வந்து இந்த ஸ்கேன் வந்து கரெக்டாக காமிக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து வயிற்றில் எதுனா கண்டி நம்மளுக்கு வந்து சரியாக கண்டி அந்த யூரின் பிளண்டர் கரெக்டாக இல்லைனாக்கா ஸோ நம்மளை வந்து திரும்பி இன்னொருத்தரோ ஃபுல்லாக தண்ணி குடிக்க சொல்லுவாங்க இல்லைனா ஜூஸ் எதுனா குடிக்க சொல்லுவாங்க. ஸோ ஃபிட்டலா 4 சாம்பர் வியூ ஆர் த ஆஃப் த ஹார்ட் வெல் சீனோ ஹார்ட் லெவல் வந்து ஹார்ட் வந்து நல்லா காமிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம எடுத்துன்னு போனாக்கா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களானாக்கா குழந்தையோட மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து பாருங்கள் ஃப்ளக்சுவேஷன் ஜைன் இருக்குது பட் ஸ்டில் வந்து எனக்கு வந்து கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்களன்னா அதே பால் தான் இருக்குது. ஸோ பாருங்கள் இங்கேயும் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்களானாக்கா ஸோ இது வந்து இந்த ஸ்கேனிங் வந்து இன்னத்துக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இந்த ஸ்கேனிங் வந்து ஏன் எடுக்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து உமிநீர் தண்ணி கரெக்டாக இருக்கா, ப்ரீத் பண்ணுறது குழந்தைக்கு வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறத விட குழந்தைக்கு வந்து அதிகமாக வந்து ப்ரீத் ஆகுமா, அந்த டைமில் வந்து குழந்தைக்கு கரெக்டாக வந்து நம்ம ப்ரீத்திங் லெவல் வந்து கரெக்டாக இருக்கா அது வந்து காமிக்கிட்டு தான் வந்து இந்த ஸ்கேன் எடுப்பாங்க. இந்த ஸ்கேன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு, ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும் என்னத்துக்கு நிறைய பேர் வந்து எடுக்காமல் விட்டுறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்பாலெல்லாம் எடுக்காதெல்லாம் விடாதீங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்களானாக்கா நம்மளுக்கு ஸோ குழந்தை வந்து ரொம்ப முடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ ஒரு உருவம் தெரிகிற மாதிரி இருக்குது இங்கெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்களானாக்கா. ஸோ நம்மளுக்கு வந்து ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து இங்கே வந்து கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்களானாக்கா ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 2D மெஷர்மெண்ட்ஸ் வந்து பிபிடி ஹெட்லாக் வந்து 7.0 CMN கொடுத்துருக்காங்க, ஓஎஃப்டி வந்து 9.73 MN கொடுக்குறாங்க, ஹெச்இ ஹெட்லாக் வந்து 28.37 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாய் பேபிக்கு எப்போவுமே இது வந்து வித்தின் 100 உள்ளவே இருக்கணும். அதுவும் வந்து இதுவும் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா டெவலப்மெண்ட், இதுவும் வந்து வித்தின் 100 குள்ளவே இருக்கும். அதே நீங்கள் வந்து கேர்ள் பேபிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக காமிக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை வந்து இப்போ வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இன்னொருத்தரும் சொல்கிறேன், ஸோ வேல்யூஸும் M1 கொடுத்துருக்காங்க இல்லையா மெஷர்மெண்ட்ஸும், இந்த வேல்யூஸும் சரி அப்புறமா ஸோ இந்த வேல்யூஸும் மோர் தென் 100 மேலே இருக்கக்கூடாது. அப்புறமா இது வேல்யூவுக்கும் M1 நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கூடாது, சேம் வேல்யூ தான் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது பாய் பேபி தான். ஸோ நீங்கள் இது வந்து நான் என்னோடய எங்கள் அக்காவோட பையனும் ஸ்கேனிங் ரிப்போர்ட்டுக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ சேம் வேல்யூஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இன்னொரு முறையும் சொல்கிறேன், எந்த வேல்யூ வந்து வேல்யூ M1 வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்புறமா இங்கே வந்து டெவலப்மெண்ட் வந்து கேர்ள் பேபிக்கான மோர் தென் 100 இருக்கும், பாய் பேபிக்கு மட்டும்தான் வந்து லெஸர் தென் 100 இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களானாக்கா நம்மளுக்கு வந்து ப்ரீத்திங் மூமெண்ட்ஸ்லேயே வந்து இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்களானாக்கா
த்ரீ த்ரீ வந்து கொடுத்துருந்தாக்கா, இப்போ வந்து ஃபெட்டலா ப்ரீத்திங் மூமெண்ட் வந்து இன்கேஸ் எனக்கண்டு இங்கே வந்து த்ரீ கொடுத்துருந்தாக்கா, ஸோ ஃபெட்டலா பாடி மூமெண்ட்ஸ் வந்து இன்கேஸ் ஃபோர் ஃபோர் அது போல் கொடுத்துருப்பாங்க. நிறைய வந்து கேர்ள் பேபி கண்ணினா நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து காமிக்கும், அதே பாய் பேபி கண்ணினா இந்த வேல்யூ வந்து டிஃப்ரென்சஸ் வந்து காமிக்கிறது இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்களானாக்கா கார்வல் லென்த் மெசர் 3.8, இன்டர்னல் ஆஸ் இஸ் க்ளோஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ யானைக்கும் இது வந்து பேபிக்கு வந்து ஹெட் வந்து கீழே இறங்கி நிற்கா இல்லைன்னு வந்து செக் பண்ணுறது இந்த இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த இது வந்து யூரின் பிளண்ட் வச்சு இது பண்ணுற ஸ்கேன் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் வந்து குழந்தைக்கு வந்து எப்படி இருக்கோ, ஸோ குழந்தை மூமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கோ. ஒரு வேளை குழந்தை மூமெண்ட் கண்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனாக்கா நிறையவே வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ போஸ்டீரியர் வால் வித் கிரேட் செகண்ட் மெச்சூரிட்டி லோயர் செக்மெண்ட் இஸ் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்களானாக்கா நிறைய பேருக்கு வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியர்ன்ட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்கோ, லோயர் செக்மெண்ட் இஸ் ஃப்ரீன்னு கொடுத்துருந்தேன். பிகாஸ் இந்த வேல்யூ இது மட்டும் நிறைய எல்லாருக்குமே வந்து எல்லா குழந்தைக்குமே வந்து பாய் பேபி கண்ணினாக்கா இந்த லோயர் செக்மெண்ட் இஸ் ஃப்ரீன்னு கொடுப்பாங்கோ. ஸோ அது இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து பாய் பேபி தான் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறமா இன்னொன்று ஈஸியாக வந்து சொல்கிறேங்கோ, இப்போ வந்து ஃபிட்டலா ப்ரீத்திங் மூமெண்ட்டு இன்கேஸ் எனக்கண்டி த்ரீ இருந்ததுனாக்கா இன்னொன்று கண்டி பாடி ஃபிட்டலா பாடி மூமெண்ட்ஸ் ஃபோர் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் கண்டி எதனா டிஃப்ரென்சஸ் இருந்ததுனாக்கா, ஸோ எதனா கண்டி வேல்யூஸ் கண்டி டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கேர்ள் பேபி இல்லைனா எந்த வேல்யூஸுமே இன்கேஸ் எனக்கண்டி த்ரீ இருந்து, ஸோ எல்லாமே கண்டி த்ரீயே இருந்ததுனாக்கா அது வந்து பாய் பேபி தான். இப்போ வந்து டூ இருந்துக்கு பாருங்கள், எல்லாமே வந்து டூ இருக்குது. ஸோ 8x8 வந்து இருக்குது. ஸோ இது வந்து பாய் பேபி தான். ஸோ இது வந்து என்னோடய பையனோட ஸ்கேனிங் ரிப்போர்ட்டும். ஸோ அப்புறமா வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னொரு டவுட்டும் இருக்குது, நம்மளுக்கு கண்டி மூமெண்ட்ஸ் கண்டி கரெக்டாக தெரியலன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 5 to 6 times வந்து என்னோடய பர்சனல் என்னோடய டாக்டர் வந்து என்ன சஜஷன் பண்ணாங்கனாக்கா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5th month அப்புறமா 5 to 6 times தெரியணும், இல்லைன்னா மோர் தென் 10 times தெரிஞ்சால் கூட ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பர்சனலாக உங்கள் டாக்டரை வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒருத்தர் சஜஷன் ஒரு மாதிரி இருக்கும், என்னோடய டாக்டர் வந்து மோர் தென் 10 times மூவ் ஆனால் கூட ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுக்கு அதிகமாக வந்து ஸ்வீட்டெல்லாம் எதனா எடுத்துனாக்கா அப்போ வந்து எனக்கு அதிகமாக வந்து மூவ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா FHR 155 BPM கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோன்றது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.